ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகுதான் நபி சொன்னதினுடைய கருத்து என்ன என்பதை அவர்களால் உணர முடிந்தது. அதற்கு அடுத்து இப்படி பல விஷயங்களை நாம் கடந்த வாரம் சொல்லி காட்டினோம். அதற்கு அடுத்து அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு, அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு விதவை பெண்ணாக இருந்தார்கள். இவர்களுடைய வயது திருமணம் முடிக்கின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கின்ற சமயத்தில் அன்னை ஜுவைரியாவினுடைய வயது ரொம்பவும் சின்ன வயது தான், 20 வயது தான். 20 வயது என்பது ஒரு பெரிய வயதே கிடையாது, ரொம்ப சின்ன வயது. ஆனால் அந்த 20 வயதிலே அவர்கள் விதவையாக்கப்படுகிறார்கள். ஆனால் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக பனு முஸ்தலிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய கிளையார்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூக மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதருடைய மகள் தான் இந்த அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய முதல் கணவர் மசாபியு இப்னு சஃப்வான் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 அல்லது 5 என்று சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சூழ்நிலைகளை கருத்திலே கொண்டு பலவிதமான மக்களை தோல்வியடைய செய்து வெற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்ற நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளியிலிருந்து பல எதிரிகள் தோன்றுகிறார்கள். நபியினுடைய முன்னேற்றம் பிடிக்காமல் வெளியிலிருந்து பல எதிரிகள் தோன்றுகிறார்கள். அப்படி எதிர்ப்புகளை செய்து கொண்டிருந்த வெளி மக்களில் ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால் பனு முஸ்தலிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முஸ்தலிக் கிளையை சார்ந்தவர்கள். சரி, நபியினுடைய முன்னேற்றம் பிடிக்காமல் இவர்கள் நபியை தாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள், மறைமுகமாக தாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பொதுவாக நபியினுடைய அந்த அதாவது அறிவு ஞானம் எவ்வளவு மிகைத்திருந்தது என்று சொன்னால், படை வட்டாளத்திற்கு போர்க்களத்திற்கு சென்றால் ஒரு சிறந்த ஒரு தளபதியாக நடப்பார்கள். நீதிமன்றத்தை மக்களுக்கு மத்தியிலே நீதி வழங்கக்கூடியவர்களாக இருந்தால் சிறந்த நீதிபதியாக காணப்படுவார்கள். மக்களுக்கு இமாமத் செய்தால் சிறந்த இமாமாக பார்க்கப்படுவார்கள். குடும்பத்திற்குள்ளே சென்று விட்டால் ஒரு சிறந்த குடும்ப தலைவராக காட்சியளிப்பார்கள். சமூக மக்களுக்கு மத்தியிலே அமர்ந்தால் சபையினுடைய அழகான ஒரு அமீராக இங்கே காட்சியளிப்பார்கள். இப்படி எந்த இடத்திலே நபி சென்றாலும் அந்த துறையிலே மேன்மையுடையவர்களாக கருதப்படுவார்கள். வியாபாரத்தில் எடுத்துக்கொண்டால் வியாபாரத்தை திறம்பட செயல்படுத்தக்கூடிய சிறந்த வியாபாரியாக கருதப்படுவார்கள். நபியிடத்திலே இல்லாத திறமையே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபி எல்லா வகையிலும் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையிலே பனு முஸ்தலிக் கிளையார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மக்காவுக்கு அருகிலே இருந்த மக்கள், அதாவது அந்த கந்தக் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த வெற்றியை தாங்கிக் கொள்ளாமல் பனு முஸ்தலிக் கிளையார்கள் என்ன செய்கிறார்கள், நபிக்கு எதிராக வெளியிலிருந்து எதிர்ப்புகளை காட்டுவதற்காக வேண்டி ஒரு பெரிய திட்டத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபிக்கு இது அரசல் புரசலா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, பனு முஸ்தலிக் அவர்கள் கிளையார்கள் உங்களை எதிர்த்து பல நடவடிக்கைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உங்களை அழிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள் என்றெல்லாம் பல செய்திகள் ஒற்றர்கள் மூலமாக வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், இத பெரிய விஷயமா எடுத்துக்கிறாத மாதிரி மக்களுக்கு எல்லாம் தெரியும். பொதுவாகவே தபூக், அதாவது தபூக் யுத்தத்தை பற்றி சொல்லப்படும் போது ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்தை அடைந்ததை போல மிக சிரமமான யுத்தம் வேறு எதுவும் கிடையாது. சரியான வெயில் காலத்தில் ரொம்ப தூரம் கடக்க வேண்டியது இருந்துச்சு, ஆனால் எதிரிகள் ரொம்ப கூட்டமாகவும் இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை பற்றி வரும்போது நபியை பற்றி எப்படி வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர்க்களத்தினுடைய ஒரு செய்தி வருமையானால் அதை எதிர்த்து ஒரு படையை அனுப்புவதற்காக திட்டம் போடுவார்களே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், அந்த திட்டமிடக்கூடிய அந்த விஷயத்தை யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள். ஒரு பக்கமா படை போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க சொன்னா எதிரிகள் அதை கேள்விப்பட்டு வேறு பக்கமா தங்களுடைய கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வேறு வகையான பாதையை தான் காட்டுவாங்க. இந்த பாதையில தான் நம்ம போக போறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தாம செய்திகளை என்ன செய்வாங்க, இந்த பக்கமா தான் நம்ம படையை அணுக போறோம் அப்படிங்கிற மாதிரி செய்தியை தவறா வெளியிடுவாங்க. அந்த எதிரிகள் எப்படியாவது ஒற்றர்கள் மூலமா கேள்விப்படுவாங்கல்ல, கேள்விப்பட்டு என்ன செய்வாங்க, அந்த பக்கமே அவருடைய கவனம் இருக்கும்போது நபி இந்த பக்கமா போய் தாக்குவாங்க. இதுதான் நபியினுடைய திட்டம். அதே ஆனா தபூக் யுத்தத்தில் அப்படி இருக்கல, காரணம் எதிரிகளுடைய பயங்கரமும் கடக்க வேண்டிய தூரமும்
பயங்கரமான வெயில் காலமும் இது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததின் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் தெளிவாக சொன்னார்கள், இன்னென்ன பாதையில தான் நம்ம போக போறோம், இத்தனை நாள் பயணம் செய்ய போறோம், இந்த இடத்துல தங்க போறோம், நம்ம இந்த ஆட்களை நம்ம சண்டை போட போறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. தபூக் யுத்தத்தை பத்தி வருது. அதே மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலிக் கிளையார்கள் தங்களை எதிர்த்து போராடுவதற்காக திட்டமிடுகிறார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் ரகசியமான முறையில் ஏறக்குறைய 700 பேரை தயார் செய்கிறார்கள். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் படை வரலாம் அல்லது படை புறப்படலாம், அந்த நேரத்தில் திடீரென்றார் கூட போய் தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, 700 பேரை தயார் நிலையில வச்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் யாருக்கும் தெரியாது இவங்க எதுக்காக இந்த 700 பேரை தயார் நிலையில வச்சிருக்காங்கன்னு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 700 பேர் தயாரா இருங்க அப்படிங்கிறாங்க. தயார் நிலையில இருக்கும்போது தான் திடீரென்றால் போல பனு முஸ்தலிக் கிளையாளர்களுடைய இந்த போர் வருகிறது. நபி பிரயாணப்பட்டு போய் திடு திப்புன்னு போய் தாக்குறாங்க. தாக்குதல் தொடுக்கும் போது என்ன செய்யறாங்க, யாருமே தப்பிக்க முடியல, எல்லாரும் அகப்பட்டுக்கிறாங்க. ஏறக்குறைய 100 நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறார்கள், கைதியாக பிடிக்கிறார்கள். நிறைய பேர் கொல்லப்படுறாங்க, நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சு போயிடுறாங்க. பெண்கள் குழந்தைகள் உட்பட நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது பண்ணிட்டு வர்றாங்க. அந்த காலத்தினுடைய மரபுப்படி கைது செய்யப்பட்டவர்கள் போர் கைதிகள் இருக்கிறார்களே அடிமைகளாக கருதப்படுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னா கடை தெருவில் வச்சு வித்துடலாம் அவங்களை. ஆடு மாடுகளை போட்டுதான் அன்னைக்கு நடத்தப்பட்டார், அன்னைக்கு இருந்த பழக்கம் அப்படி. அதனால இஸ்லாமிய சட்டத்திட்டத்தினுடைய புஸ்தகத்துல அடிமைகளுடைய சட்டம் என்று ஒரு பெரிய சட்டமே இருக்குது. ஆனா இன்னைக்கு அந்த அடிமை தலை என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது. அப்படி அடிமைகளாக பிடிக்கப்பட்ட 100 நபர்களிலே அழகு சௌந்தரியம் மிகுந்த ஒரு அற்புதமான பெண்மணிதான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களும் ஒரு அடிமையா பிடிக்கப்படுறாங்க. ஆனா மற்ற மக்களிலே இவர் மட்டும் ஒரு சிறந்தவராக அழகானவராக காட்சியளிப்பதற்கு காரணம் ஒன்று, அவர்கள் அடைந்த வயது. இன்னொன்று என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த ஊரினுடைய தலைவரின் மகன். பொதுவா தலைவர் ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவராக தான் இருப்பார், அதே மாதிரி வசதி படைத்தவராக தான் இருப்பார். அந்த வசதியும் அந்த உயர்ந்த குடும்பத்தினுடைய ஒரு தோற்றமும் இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்திலே பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் கைதிகளை அடிமலாக்கி அவங்களை எல்லாம் பிரிச்சு கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தருக்கு பங்கு வைக்கிறாங்க. அந்த போரினுடைய அந்த செல்வங்களை பிரிச்சு கொடுக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபிக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த நிலையில சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்று சொல்கிறார்கள், கெஞ்சி கேட்கிறார்கள், தயவு செய்து என்னை விடுதலை செய்து விடுங்க. காரணம் என்னவென்றால், நான் ஒரு கைதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி குறைந்தவள் அல்ல, நான் என்னுடைய குடும்பம் இருக்குது, ஒரு தலைவருடைய குடும்பம், எங்கள் சமூகத்தினுடைய தலைவராகிய ஹாரிஸுடைய மகளாக இருக்கிறேன், நான் ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்தவர், ஆனால் நான் உங்களை எதிர்த்து போராடலை, என்னை நீங்கள் அநியாயமாக பிடிச்சி வைக்காதீங்க, எனக்கு ஏதாவது நஷ்டம் ஈடு சொல்லுங்க நான் அதை நிறைவேற்றிடுறேன், என்னை நீங்கள் விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹாரிஸ் அதாவது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, இவ்வளவு தொகை கொடுங்க நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுக்குறாங்க. இதுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க, முகாத்தபா என்று சொல்லப்படும். அரபியில் இதற்கு முகாத்தபா என்று சொல்லப்படும். முகாத்தபா என்றால் பகரத்தொகை எழுதி கொடுக்கப்பட்டவள் என்பதாக அர்த்தம். இந்த நிலையில பாருங்க, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவினுடைய நல்லடியார்கள் நிச்சயமா நியாயமான எண்ணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்ற உணர்வு மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் இருக்கு. ஒரு மூமினா இருந்தா அந்த நம்பிக்கை இன்னும் போல. இன்னைக்கு கூட ஒரு முஸ்லீம் ஒரு நல்ல தோற்றத்துல ஏதாவது ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டா மாற்று மதத்துக்காரவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, ஒரு பாயா இருந்துகிட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்றிய, உனக்கு கூடுமா இது, மசூதிக்கெல்லாம் போற, தொழுவுற, வணங்குற, தாடிலாம் வச்சிருக்கிற, தொப்பிலாம் போட்டிருக்கிற, உனக்கு சரியா வருமா, உனக்கு ஏன் இப்படி போய் சொல்றீங்க, ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப தொப்பி போட்டா ஏமாத்த மாட்டாங்க, தாடி வச்சா ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு மக்களுடைய உள்ளத்துல இன்னைக்கு உயிரோட தான் இருக்குது. இன்னைக்கு அந்த கண்ணியத்தை எல்லாம் காப்பாத்திட்டு தான் இருக்கிறான். ஆனா அதுக்கு மாற்றமான முறையில நம்ம ஆளுக்கு எத்தனையோ நடவடிக்கைகள்ல ஈடுபட்டாலும் சரி, மக்களுடைய உள்ளத்துல அந்த எண்ணத்தை என்ன செய்யறான்ல, இன்னைக்கு அதை காப்பாத்தி வச்சுட்டு தான் இருக்கிறான். தொழுகையாளின்னா ஏமாத்த மாட்டாங்க, 5 வேளை கரெக்டா தொழுக போனா இருந்தா போய் சொல்ல மாட்டாங்க
அப்படிங்கிற ஒரு உணர்வு மாற்று மாற்றவர்களுடைய மக்களிடத்துல இருக்குது. அதே மாதிரி தொழுகாதவங்க வணங்காதவங்க தொழுகையாளிகளை பார்த்தா என்ன நினைக்கிறாங்க, தொழுகக்கூடியவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆளுக்கே கேட்பாங்க, அஞ்சு வேலை தொழுகிறீங்களே நீங்க எல்லாம் பொய் சொல்லலாமா, உங்களை ரொம்ப நல்ல மனுஷன்ல நான் நினைச்சேன், சொல்றாங்களா இல்லையா? அப்போ அந்த தொழுகை வணக்கம் இதுக்கு ஒரு நல்ல நியாயமான ஒரு நிலை இருக்குது அப்படிங்கறத அன்னைக்கு உணர்ந்திருந்தாங்க. அதனால யார்கிட்ட கைதியா இருந்தாங்களோ அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க, பகரத்தொகை எழுதி கொடுங்க, நான் என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு பகரத்தொகையை கட்டிட்டு நான் விடுதலை ஆயிடுறேன், எனக்கு இறக்கப்பட்டு என்னை விடுதலை செஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. இதுல அதாவது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த அடிமைகள் அப்படித்தான் உக்காத்தமா எழுதி கேட்பாங்க, யாராவது உறவினர்கள் வந்து பகரத்தொகை கொடுப்பாங்க, அவர்களை விடுதலை செய்வாங்க. இது உலக நடப்புல இருக்குது. ஆனா இது வித்தியாசமான விஷயம் இல்லை. அதுக்கு பின்னால் அந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்துகிட்ட முறை தான் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குது. அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, இந்த சாபித்து பனு கைசினுடைய அந்த அதாவது அவர்களுடைய அந்த உறுதி பிரமாணத்தை எழுதி வாங்கிட்டு அவர்களிடத்துல ஏற்க வைத்துக் கொண்டு, அதாவது நீங்க பகரத்தொகை தந்துட்டா நீங்க விடுதலை செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தத்தை செஞ்சதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நேரடியா போறாங்க. யார்கிட்ட? நபிட்ட நேரடியா போறாங்க. நபி யாரு? யாரு பனு முஸ்லிம் கிரையார்களை எதிர்த்து போராடினார்களோ அந்த மக்களின் தலைவர். ஆனா மாற்று மதத்தை சார்ந்தவர்களா இருந்தா அப்படி ஒரு எண்ணம் வருமா? யாரு எதிரிகளா இருக்கிறாங்களோ அந்த எதிரிகளுடைய தலைவர்கிட்ட போய் எனக்கு இறக்கப்படுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பகரத்தொகை எழுதி கொடுத்துருக்கிறாரு, அந்த தொகையை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நான் தான் அடிமையாக்குனேன், என்னட்டே உதவி தொகை கேட்குறியா, போ வேலையை பார்த்துன்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா ஒரு உதவி தொகையை கொடுத்துட்டு அவரை நம்ம விலைக்கு வாங்கிடுவோம். ஆனால் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கிருந்த சில சஹாபி பெண்களிடத்தில் விசாரித்ததிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட சொல்கிறாங்க, ஜுவைரியா நீ கவலைப்படாத, நீ போய் நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போ. யாரு? பொம்பளைங்களே ஆலோசனை சொல்றாங்க, நீ நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்கம் உள்ளவங்க, அவங்க கட்டாயம் உனக்கு உதவி செய்வாங்க. இவர் என்ன பகரத்தொகை தானே எழுதி கேட்டிருக்காரு, பகரத்தொகை கொடுத்துனா நீ விடுதலை ஆயிடுவான்னு சொல்லியிருக்காரு, அந்த பகரத்தொகையை நபி நிச்சயமா கொடுப்பாங்க, நீ நபிட்ட போ அப்படிங்கிறாங்க. அப்ப நபியினுடைய பெருந்தன்மை எப்படி என்பதை உணர்ந்திருந்ததின் காரணத்தினால்தான் சஹாபி பெண்கள் என்ன செய்கிறார்கள், மாற்று மதத்து பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஆலோசனை சொல்றாங்க. அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா நேரா நபிட்ட போறாங்க. நபிட்ட போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அன ஜுவைரியா பின்த் அல் ஹாரிஸ் சையிது கௌமி, நான் என்னுடைய கூட்டத்தின் தலை